ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கவுனி அரிசி எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். கவுனி அரிசி வந்துட்டு செட்டிநாட் ஸ்பெஷல். கவுனி அரிசியில வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு. இது வந்துட்டு கவுனி அரிசி வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் வந்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கவுனி அரிசி வந்து என்னன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு கூட உதவுது. எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறோம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாம். நான் வந்துட்டு 3 கிளாஸ் வந்துட்டு அளந்து கவுனி அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதோட தண்ணி தான் இது. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னால நல்லா அரிசிக்கு, நம்ம எப்பயும் சாதத்துக்கு அரிசி கழுவுற மாதிரி கழுவிடுங்க. கழுவிட்டு ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன், அதோட தான் வச்சு நம்ம இப்போ வந்துட்டு வேக வைக்க போறோம். அப்புறம் வந்துட்டு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீனி எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு முடி வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து குக்கர்ல தான் வந்து ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை வந்து இதுல எடுத்துக்கலாம். நான் ஓரளவுக்கு தண்ணி வந்து அதுல எடுத்துட்டேன். மீத தண்ணி இதுல இருக்கு. இந்த தண்ணியை நம்ம அளந்துதான் போட போறோம். நம்ம சாதத்துக்கு வைக்கிற மாதிரி தண்ணி அளந்து வைக்க போறோம். இப்போ நாம அரிசியை மட்டும் நான் அதை எடுத்து வச்சிடறேன். இதுல அரிசி எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் அளந்து ஊத்த போறேன். இந்த டம்ளர்ல தான் வந்துட்டு 3 டம்ளர் அரிசி வந்துட்டு அளந்து ஊற வச்சேன். இந்த டம்ளர்ல வந்துட்டு 1:2 கணக்கா இப்போ வந்துட்டு தண்ணி ஊத்த போறோம். 1 கிளாஸ் இருக்கு. ஏற்கனவே பவுல்ல இருந்த தண்ணி நான் அளந்துதான் வச்சிருந்தேன். 2 கிளாஸ் தண்ணி இருக்கு. இப்போ நம்ம இருக்கு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அது வந்துட்டு அரிசியில இருந்த தண்ணி, 3 கிளாஸ் வந்துட்டு தண்ணி சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளந்து ஊத்திட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமா 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல வேக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு. 5 விசில் வச்சுக்கோங்க. சாதம் எப்பவும் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால வந்துட்டு 5 விசில் வச்சுக்கலாம். பாருங்க 5 விசில் விட்டோம். பாருங்க எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. நல்லாவே வெந்துருச்சு அரிசி. இப்போ நம்ம இதுல சீனிய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விடுங்க. நாட்டு சக்கரை சேர்க்கறதுனாலும் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. அந்த சூட்டு சீனி நல்லா இலகிடும் பாருங்க. நல்லா தெரியுது பாருங்க தண்ணி அப்படியே. நல்லா கலந்து விடுங்க. கவுனி அரிசி ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இதை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை இதுல சேர்த்துடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணாம்னா சேர்த்துக்க வேணாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், கவுனி அரிசி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா சத்தான கவுனி அரிசி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. Okay, bye.